அதுல வந்து நான்காம் காவல் வேளை என்பது 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவேளை அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிற சென்று இருப்பார். நம்ம ஆட்கள் வந்து 9 மணிக்கு சூரிய உதிக்கிறதே கஷ்டம் நிறைய பேருக்கு. அது ஹாலிடேஸ் சொன்னா 11 மணிக்கு தான் சூரியன் நமக்கு உதிக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவ், அன்னைக்கு மட்டும்தான் எங்க பிள்ளைங்க ரெஸ்ட் எடுக்கிறான், மற்ற நாளெல்லாம் உழைத்து உழைத்து ஓட போயிட்டாங்க. அன்னைக்கும் வந்து ரெஸ்ட் எடுக்கிட்டு விட்டுருவோம். நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். நம்ம எல்லாம் ஜெபமாலை எடுத்தோம்னா வாழ்க்கை ஆண்டவர்களே அந்த அங்க போய் பாரு அதே நேரம் சொல்லிட்டு பார்த்துக்கணும்னு சொன்னா, அதுக்கப்புறம் கொட்டாய் விடுறோம், கொட்டாய் விட்டுட்டு அப்படியே ஆன் அப்படியே போட்டுருப்போம். பிரசங்கம் தொடங்கணும் என்ன சொன்னீங்கன்னா கரெக்டா நேரம் தூங்குறான்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிடும். சில பேருக்கு உள்ள இது ஃப்ரெண்டோட பெஞ்சை பிடிச்சிருப்பாங்க, ஏன்னு சொன்னா கீழே விடாம இருக்கிறது அவ்வளவு கெட்டியா பிடிச்சிருப்பாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஜபம்னு சொல்லும்போது நம்ம வந்து தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆனா இன்று நான் உங்களுக்கு ஒரு சில ஜபங்கள் எவ்வாறு நாம் நம் உடலின் வழியாக நம்முடைய செயல்களின் வழியாக எப்படி நாம் ஜெபிக்கலாம், பாடி லாங்குவேஜ் ஆஃப் பிரேயர்ஸ், அப்படின்னா நம்முடைய உடல் இந்த என்னென்ன விதத்துல நம்ம வந்து ஜெபிக்க முடியும். நிறைய பேர் சொன்னாங்க, பாரு உட்கார்ந்து தூங்குது தூக்கம் தான் வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு இது. முதல் இது வந்து என்னன்னு சொன்னா, கைகளை குவித்து, அப்படின்னா கைகளை குவித்து நான் இந்த மாதிரி கைகளை குவித்து ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பாடல சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு ஒரு திருப்பாடல் 63:4, என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உண்மை போற்றுவேன், கை கூப்பி உமது பெயரை ஏற்றுவேன், கை கூப்பி உமது பெயரை ஏற்றுவேன் அப்படின்னு சொன்னான். கை கூப்பி எப்படி அவருடைய பெயரை ஏற்றுற முடியும்? இதை பெயர் எழுதி வச்சிருக்காங்களா? இது என்னன்னு சொன்னா, இஸ்ராயல் மக்களுக்கு இந்த கையில யாவே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கு. கையில என்ன பேர் எழுதி வச்சிருக்கு? யாவே. ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், ஒரு இடத்துல என்ன சொல்வாரு? இல்ல இல்ல, அது கரங்கள் ஆண்டவர் சொல்வாரு, உன்னுடைய பேரை என் கரங்களில் எழுதி வைத்திருக்க, உன்னுடைய சேவல் எல்லாம் என் கண் முன்னே இருக்கின்றது. ஆண்டவர் என்ன சொன்னா? ஓம் பேரு என் கையில, என் பேரு என் கைகளை கூப்பி உமது நாமத்தை உயர்த்துவேன், உமது பெயரை உயர்த்துவேன். ஆண்டவருடைய பெயரை உயர்த்துகின்ற பொழுது பல்வேறு விதத்தில் நமக்கு விடுதலை கிடைக்கும். உன்னதமான பெயர் பைபிளிலே முதல் முறையாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் என்னென்றால் மத்தேயு 1:26. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலும் மீட்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவர். இந்த பேருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் இந்த பெர்மாஸ் பாட்டுலாம் கேட்கும்போது நிறைய இந்த எல் ரோகி எல் ஷடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போட கேட்டிருக்கீங்க அப்படிதான். இந்த பேர் வந்து அவருக்கு வந்து யாவேன்னு சொல்லிட்டு தான் பேர், ஆண்டவருடைய பேர் வந்து யாவே. ஆனால் இந்த மக்கள் வந்து என்ன சொன்னாங்க, பயப்படுவாங்க. யாவே பேரை சொல்லிட்டுன்னா அவங்க வந்து தப்பா சொல்லிட்டுனா இறந்துருவான்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த பேரை பயன்படுத்த மாட்டாங்க. நான் வந்து பைபிள் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், எங்கெல்லாம் வந்து அப்படியே பேர் வந்து இருந்துச்சு, ஒரு 20க்கு மேல பேர் அவர் வந்து பழைய பட்டு இருக்கு. என்னென்ன பேர் சொன்னா வந்து எல் சனம் அப்படின்னா கன்னிமிக்க இறைவன், எல் ஹக்கடோஷ் அப்படின்னா தூய இறைவன், பரிசுத்த இறைவன், எல் யெஷுவாதி, எல் யெஷுவா. யெஷுவானா யாரு? யெஷுவா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு உன்னதமான பேர்? யெஷுவா, ஜொஷுவா,
யாரு? யாரு இல்லை, இயேசு கிறிஸ்து. எல் யெஷுவா, எல் தன்னரோ, மேன்மை மிக்கவர், ஓசும் காட், எல் ஹக்கடல் அப்படின்னா மாட்சி மிக்கவர், மாபெரும் கடவுள், எல் சலி அப்படின்னு சொல்லிட்டு, எல் சக்கி, எல் தன்னோ அப்படின்னா பேரார்வம் உள்ளவர், பிற வழிபாட்டை சகிக்காத இறைவன், எல் ஷடை, எல் ரோயி, எல் எமத், எல் அகால், எல் ஓயின், எல் ஓயின், எல் தெயோத், எல் தெபோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், அவருடைய பேர் வந்து அவ்வளோ மாண்புமிக்க பேர் வந்து எல்லாம் பிடிக்கப்படுறது. நீங்கள் உட்கார்ந்து இருப்பது கையெழுத்து அப்படியே போய் தச்சு ஜெபிங்க ஆகிட்ட அவருடைய பேரை சொல்லி எவ்வளோ பேர் நமக்கு கொடுக்கப்படுறது. நல்லாய் மீட்பளிக்கின்றவர், என் பாவத்தில் மீட்டவர் சொல்லிட்டு சின்ன சின்ன ஜபம், நம் கைகளை குவித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கொடுத்து அது அவருடைய கிருபை நம் கரங்களில் தான். ஏன் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் இது பிடிக்காம இருக்கலாம், ஏன் ஆண்டவர் வந்து நம்முடைய உடல்ல வந்து பச்சை குத்தக்கூடாதுன்னு சொன்னா, ஏன்னா நம்முடைய கரங்களில் அவருடைய பேர் இருக்கு. யாருடைய பேர் முக்கியம்? இறைவனுடைய பேரா, அல்லது எவனோ ஒருத்தர், யாரோ ஒருத்தர் அதை பச்சை குத்தி நம்ம உடம்புல வச்சு நடக்கிறோம். பச்சை குத்துறதா குத்த வேண்டாம்னு உங்க விருப்பம், பைபிளோட சொல்றது என் விருப்பம். ஏன்னா பைபிளோட சொல்லப்பட்டது பச்சை குத்தக்கூடாதுன்னு சொன்னா இறைவன் அவருடைய நம்முடைய கரங்களிலே அவருடைய நாமத்தை பதித்துள்ளார். ஒரு தடவை நான் ஒருத்தர் எங்க கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணிருந்தாரு, அவர் கையில் பச்சை குத்திருந்தது. நான் நினச்சேன் ரொம்ப பெரிய ஆளா இருப்பேன்னு சொல்லி பார்த்தேன்னா, ராமராஜன் பேர் வந்து கையில் பச்சை குத்திருந்தார். ராமராஜன் தெரியும் நினைக்கிறேன், கரகாட்ட போற படம் நடிச்சார், அவ்வளவு வெறித்தனமான ஒரு ஃபேன். சினிமா நடிகர் பேர், ஏதோ ஒரு பேரும், ஆண்டவருடைய பெயர் எல்லாவற்றையும் மேலான பெயர் நம்முடைய கரங்களில் பதிக்கப்பட்டுள்ளது. யாவை என்று பதிக்கப்பட்டுள்ளது. கைகளை ஏன் குவித்து இறைவனை நாம் சுதிப்போம், ஜெபிப்போம். இரண்டாவது நாம் பார்ப்பது என்னன்னா, கைகளை விரித்து ஜெபிப்பது. இதுதான் சிம்பிள் ஜெபம். இந்த ஜெபம் என்ன ஜெபம்னு சொன்னா, இது உங்களுக்காக மட்டும் இல்லை, இந்த கைகளை விரித்து ஜெபிக்கும் பொழுது நான் ஒண்ணு இல்லாதவன், எனக்கு நீங்க தான் எல்லாமே. இந்த கரங்களை அப்படியே விரித்து ஜெபிக்கின்ற பொழுது அநேக மக்கள் உங்கள் கரங்களை நீங்கள் தாங்கி கொண்டு ஜெபிப்பீர்கள். சாலமோன் அரசர் 2:6-12 பின்னர் சாலமோன் ஆண்டவர் பலிபீடத்துக்கு முன்பாக இஸ்ரேல் சபையர் அனைவரும் முன்னிலையில் நின்று தம் கைகளை விரித்து ஜெபித்தார். கைகளை விரித்து ஜெபிக்கிறதுனா இது தனக்காக இல்லை, இது தனக்காக இல்லை ஜெபம். கைகளை விரித்து ஜெபிக்கிறது என்னன்னா இது பிறருக்காக. உன்னுடைய ஜபத்துல பெஸ்ட் ஜபம், அல்லது உன்னுடைய உன்னதமான ஜபம் என்ன, பிறருக்காக ஜெபிப்பது. சாபம் தனக்கு ஜெபிக்க மாட்டார், எதுக்கு நினைக்க மாட்டார், அவர் ஜெபிக்கிறது மக்களுக்காக. ஒரு ஆலயத்தை கட்டி முடித்த பொருள் இறைவனை சொல்லி ஜெபிப்பார், கைகளை விரித்து அவர் ஜெபிப்பார். ஒரு 1000 வருடத்துக்கு பிறகு ஒருத்தர் சிலுவையில் கைகளை விரித்து ஜெபிப்பார். யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தந்தையே இவர்களை மன்னி, இவள் செய்வது என்னதென்று இவளுக்கு தெரியாது. மக்களுக்காக ஜெபித்த ஒரு இறைவன், தனக்காக இல்லை. நான் அநேக நேரத்தில் ஆழத்துல பீடத்துல ரெண்டு செப்பிங்க கைகளை வச்சிருக்கீங்க, அந்த கைகளை வந்து நிறைய பேருக்கு வேண்டுதல் இருக்கு. என்னுடைய சொல்றது இல்லை, மாறாக அநேக மக்கள் என்று கேட்டிருப்பாங்க, சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நினைக்கிறது இல்லை, ஆனா வந்து பலிப்பீடத்தில் நினைக்கும் பொழுது அப்படியே ஜெபிக்கின்ற பொழுது அதுக்கப்புறம் சொல்ல பாது வந்து ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். நடந்தது ஏன் சொன்ன, இந்த கைகளை விரித்து பிறருக்காக ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் உடைய குரலை கேட்பார். மூன்றாவது என்னவென்றால், எல்லாருக்கும் தெரியும் இந்த நடனம் ஆடி ஜபிப்பது யாரும் செய்ய மாட்டீங்க. நடனம் ஆடி அத்தனை பேர் டான்ஸ் ஆடி ஜபிப்பீங்க, ஆளுமாடமா போட்ட உடனே எல்லாம் ஆடிவீங்க. லேட்டஸ்ட் பாட்டு போட்டாங்க, என்ன பாட்டு, இந்த மாஸ்டர் படத்துல வார்த்தை கம்மி, வார்த்தை கம்மி எல்லாம் டிக்டாக் போட்டு. ஆனா ஆண்டவர் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட சொல்லுங்க. நான் வந்து விபிஎஸ் கிளாஸ் நடந்துச்சு, விபிஎஸ் கிளாஸ் நடக்கும் பொழுது பிள்ளைங்க வந்து தொடக்கத்துக்கு முன்னவர் வந்து சிங்கிங் இந்த பாட்டு சொல்லி கொடுத்து ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்போம். அப்போ வந்து ஹீரோவா சீரோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அப்போ வந்து சொல்லிட்டு டான்ஸ் ஆடும். ஒரு பையனை பார்த்து நான் பார்த்துட்டே இருக்கேன், டான்ஸ் ஆட அப்படின்னு சொல்லிட்டு
வசதி வாய்ப்பு என்ன செய்யுமா, முதல்ல முன்னாடி உட்கார்ந்துருப்போம்,
அப்புறம் பின்னாடி போவோம், அடுத்து பின்னாடி போவோம். அடுத்து வந்து என்ன சொல்றாரு, பாது பிரசங்கம் வைக்கிறாரு, பிரசங்கம் முடிச்ச பிறப்பலாம் கொஞ்சம் நேரம் ஏதாவது பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் வந்து என்ன சொல்ற, நன்மைக்கு முன்னாடி வருவோம், கடைசியில் வந்து என்னை மாதிரி தான் இருப்பீங்க, ரெண்டு பூசிங்க நடுவில் வரும்னு சொன்னால அந்த பிளஸ்ஸிங் வாங்கும்போது வந்துட்டு வெளியே நின்று அப்படியே சும்மா கை கட்டு இது போகிறது. ஆனால் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்ப்பதில்லை. தாவீதாசு ஒரு நாளும் மறக்கவில்லை. கடவுளுக்கு முன்னாடி என்ன வேணாம் செய்யறதுக்கு துணிவாயிருக்கும். நீ நினைச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு நாள் உள்ள இடம் பண்ணாது, ரெண்டாவது நாள், மூணாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள், அஞ்சு நாளுக்கு அப்புறம் என்ன செய்வது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்ம வந்து தொடர்ந்து அந்த கடவுளை பிடிச்சோம், அந்த தாவி சொல்றாரு, நான் இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் ஆடுவேன், ஆடிக்கொண்டே இருப்பேன், நான் இன்னும் ஜெபிப்பேன், ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், இன்னும் பிரேயர் இந்த பைபிள் படிப்பு படிச்சு கொண்டே இருப்பேன்னு சொல்லலாம். ஒண்ணுமே யாரும் எது செய்ய, இது நம்முடைய டிட்டர்மினேஷன். அப்படின்னா நம்ம நினைப்பேன், ஐயோ அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க எதை சொல்லிட்டாங்க, என் வீட்டுக்காரங்க இப்படி சொல்றாங்க, என் மனைவி இப்படி சொல்றாங்க, இதில்ல இறைவன் முன்னாடி எந்த ஒரு அவமானம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் படைத்த இறைவன் கடவுள் சாதாரண ஒரு அட்டிமையின் நிலைமை எடுத்து நம்மோடு வந்தார். இறைசனத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, ஜப வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் முன்னால் எல்லாவற்றையும் மறந்து நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்க முடிகிறதா? நான்காவது என்னவென்றால், தன்னுடைய உள்ளத்தை தாழ்த்து வரும் ஜெபங்கள், தன்னுடைய உள்ளத்தை தாழ்த்து வரும் ஜெபங்கள், தன்னுடைய உள்ளத்தை தாழ்த்து வரும் ஜெபங்கள் சீராக்கில் இருக்குது. இது நிறைய பேர் வந்து இது குறிச்சு வச்சிருந்த சீராக்கு 35:17, தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவி செல்லும், இது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. தங்களுடைய உள்ளத்தை தாழ்த்தி ஜெபிக்கிறவங்க ஜெபம் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா, அந்த பர்த்தேமி குருடர், அவன் என்னன்னு சொன்னா பின்னாடி போயிட்டே இருந்தான், ஆண்டவர் அந்த ஆண்டவரை அடையும் வரை அவன் கைவிடவில்லை. சிம்பிள் எடுத்துக்காட்டு தான். ஒரு அம்மா வந்து அவர் கணவர் வந்து பயங்கர குடிகாரர், பயங்கரம்னா அந்த குடிச்சிட்டு வந்து மனைவியும் பிள்ளைகளையும் போட்டு அடிச்சு அடிச்சுட்டே இருந்தார். இந்த அம்மா வந்து ஒரு நம்பிக்கை ஒரு இதுன்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு இந்த கணவர் கொடுத்தார், வேற யாருமே கொடுக்கல. நிறைய பேர் வந்து கணவர் திருமணம் முடிஞ்சுன்னு என்ன சொன்னான், அம்மா அப்பா கொடுத்து சொன்னேன், நீ தானே பார்த்து இதை வந்து கெட்டி வச்சுட்டு திருமணம் செஞ்சு வச்சான்னு சொல்லிட்டு உண்டாதான் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிங்க. யாரை யாரை இது பண்றதில்லை, கடவுள் கொடுக்கறது. இந்த கடவுள் கொடுத்தது அந்த அம்மா சொன்னாங்க, கடவுளை நீங்க என்ன கையில கொடுத்தீங்க, தொலைந்து போன ஒரு ஆடுக்காக நீர் சென்றீர். என்னுடைய கையில் இருந்தும் தொலைந்து போன ஒரு ஆடு நீ கொடுத்திருக்கிறீர். இது எனக்கு துன்பப்படுறது, எனக்கு ரொம்ப இது இருக்கு. அந்த அம்மா, அந்த அம்மாவே வேலைக்கு போய் பிள்ளைங்களை படிக்க வச்சு பிள்ளைங்களுக்கு அவ்வளவு கஷ்டம், வேலை மாதிரி இருக்கு. இந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா, நடு ராத்திரி போயிட்டு அவர் கணவர் முன்னாடி காலை பிடிச்சு தொட்டு ஜெபிப்பாங்க. அப்ப இந்த அம்மாவுடைய கண்ணீர் வந்து அவருடைய காலில் படும். அவர் போத ஒண்ணுமே தெரியாது, அவ்வளோ இதுல இருப்பார். இந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, ஜெபமா ஜெபிச்சுட்டு அந்த இதுல வந்து அவர் அந்த கண்ணீர் வந்து காலில் படும், ஒரு அண்ணன் விடமாட்டார், அவ்வளோ இதுல இருந்துட்டு இருப்பார். காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம வேலையை போகணும், அவன் வேலைக்கு போற இடத்துல எவன் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச்சு ஏச்சு மத்தியில் அந்த அம்மாவுக்கு ஒரே நம்பிக்கை, தங்களை தாழ்த்து வரும் ஜெபங்கள் முகில்களை ஊடுருவி அது ஆண்டவரை அடைவர்கள் அது ஆறுதல் பெறவில்லை. அம்மா ஜெபிச்சிருந்தான், ரெண்டு மணிக்கும் சில நேரம் உட்காந்துட்டு ஜெபமா சொல்லிட்டே இருப்பான். நம்ம அந்த நம்பிக்கை இருக்கோம், ஒரு நாள் என் ஆண்டவர் என் கணவரை தொடுவார், தொலைந்து போன ஆடுகளுக்காக ஆண்டவர் வந்தார். 15 miles மேல அப்பால் உள்ள ஒரு பெண்ணை தேடி, தனிமையான ஒரு இடத்திற்கு சமாரி பெண்ணை தேடி சென்றார் ஆண்டவர். ஒரே ஒரு ஆன்மாவை மீட்பதற்காக ஆண்டவர் எத்தனையோ மைல் கடந்து பெண்ணை தேடி சென்றார். என்னுடைய கணவரையும் மீட்பதற்கு அவர் வருவார் என்ற நம்பிக்கை. ஒரு நாள் தண்ணி அடிக்க போனார், போன இடத்துல தண்ணி அடிக்கிறது கையை வச்சுனா கை போகாது. அப்ப வந்து வீட்டுல வந்து ஒரு வேலை நமக்கு கையில ஏதாவது
பாட்டில் வாங்கி கொடுத்தாரு. இப்போ வந்து வந்திருப்பதுன்னா கை எடுக்க முடியாது. அப்புறம் வந்து அவர் யோசிக்க ஆரம்பிச்சார், ஏன் வந்து என்னால் இப்படி வாழ முடியுது, அன்னை விட்டதுதான். ஒருத்தருடைய மனசை தாழ்ச்சியுடன் இறைவன் முன்னாடி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும் பொழுது எந்த தடை இருந்தால் அட்டி உத எதை இருந்தால் தாண்டி நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது இறைவன் ஒரு நாள் பதில் கொடுப்பார். உங்க கையில ஆண்டவர் வந்து ஒரு ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். இதை நீ என்ன செய்யற, நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு பவுலிட இரண்டாவது வாசிச்சுடுவோம். ஒரு சில பேராவது மீட்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய ஆர்வத்தில் நான் வந்து நற்செய்தி போதித்துக் கொண்டிருக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல, எங்கேயாவது ஒரு செயலில், எப்படியாவது ஒரு சிலர் மீட்டு இறைவனை கொண்டு வரலாம்னு சொல்லி நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். இதே பணி நம்ம கையில் உங்க கையிலும் கொடுத்துருக்கு, என் கையிலும் கொடுத்துருக்கு. ஒரு ஆன்மாவை மீட்பதற்காக உங்கள் கையிலிருந்து ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஆன்மா நம்முடைய ஜெபங்களை வழியாக மீட்கின்றோமா? ஒரே ஒரு இதில் முடிச்சிருந்தேன், நிறைய இது போயிட்டு இந்த கடைசி அவங்க நம்ம சொல்ற என்னத்து எப்ரேயர் 5:7 எப்ரேயர் 5:7 அவர் இவ்வளவு வாழ்ந்த காலத்து தம்மை சாவல் என்று காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி, உரத்த குரல் எழுப்பி ஜெபிப்பது. நம்ம நிறைய பேர் வந்து ஒவ்வொருடைய இதுவும் அது வித்தியாசமாக இருக்கு. என்னன்னு சொன்னால் சில பேர் அமைதியாக ஜெபிப்பாங்க, சில பேர் சின்ன சவுண்ட், சில பேர் சத்தம் போட்டு ஜெபிப்பாங்க, சில பேர் வந்து நல்ல என்னது பல்வேறு இது இருக்கு, அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, தியானம் மெடிடேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய பேர். யாரும் யாருடைய ஜெபத்தை குறை சொல்லாதீங்க, யாரும் யாருடைய ஜெபத்தை குறை சொல்லுவாங்க, அது அவங்களுடைய ஒரு செயல். ஆனால் இந்த ஜெபத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வல்லம் இருக்கும். நான் வந்து கற்றுக்கொண்டது இது, எல்லாம் உள்ள சொல்றது இது அனுபவங்கள். நான் சும்மா வந்து எங்கேயோ ஏதோ சொல்றேன், இது அனுபவங்கள் வழியா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. நான் செஞ்சேன், நீங்க செய்யலாம். வாழ்க்கையில வந்து அந்த வார்த்தை பத்தி நான் என்ன சொல்ல, முதல்ல வந்து ஒரு இறை வார்த்தை எடுத்துட்டு வந்து ஆண்டவர் முன்னாடி சொல்லுவேன், கத்தி 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 சொல்லுவேன், கத்தி கத்தி சொல்லும்போது அந்த வார்த்தை எனக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். நீ நினச்சி பாருங்க, ஒரு இறை வார்த்தை ஒரு மணி நேரம் வந்து சொல்லிட்டே இருப்பேன். இது யார்கிட்ட கற்றுன்னு சொன்னால் பிரான்சிஸ் ஆஃப் அசிஸி, இரவு முழுவதும் என் கடவுளை என் ஆண்டவரே, என் கடவுளை என் ஆண்டவரே, வேற எதுவும் இல்லை. யோவா நச்சுட்டு கடை சொல்ல என் தெய்வனே இறை எல்லாம் சொல்லிட்டு அந்த தோமியா சொல்ல என் கடவுளை என் ஆண்டவரே, இரவு முழுவதும் அவங்க ஒரே வார்த்தை தான். இந்த வார்த்தையை தியானிக்க 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 உள்ளத்துல வந்து அப்படியே ஒரு இது வரும். பெஸ்ட் சர்மனா இருந்தது, பெஸ்ட் அடரேஷனா இருந்தது இருக்கும்பொழுது நான் எப்ப வந்து சோர்வா இருந்து இன்னைக்கு வந்து ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லி தூங்க போவேன், அப்ப வந்து சொல்லணும் சரி ஒரு 5 நிமிஷம் போய் ஜெபம் பண்ணிட்டு தூங்கலாம்னு சொல்லி போவேன். நான் 5 நிமிஷம் 2 மணி நேரமா மாறும். அன்னைக்கு அல்லது அடுத்த நாள் அந்த ஜெபத்துடைய வல்லமை சத்தம் போட்டு எத்தனை வார்த்தைகள் இருக்கு உங்களுக்கு எல்லாரும் ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக் கொடுக்கிறாங்க. யூதித்து 16:13 இது வந்து ஆண்டவரே நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், பேத்துக்கு வலிமை கொண்டவர், எவராலும் வெல்ல முடியாது. ஆண்டவரே நீர் பெரியவர், இதெல்லாம் செஞ்சு சொல்லுமா, ஆண்டவரே நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், பேத்துக்கு வலிமை கொண்டவர், எவராலும் வெல்ல முடியாதவர். நான் வந்து ஜெபிக்க முடியாது எப்படி சொன்ன, ஆண்டவரே நீர் பெரியவர், சிம்பிள், மாட்சி மிக்கவர், பேத்துக்கு வலிமை கொண்டவர், எவராலும் வெல்ல முடியாதவர். ஆண்டவரே
மாட்சிமிக்கவர் ஆண்டவரே நீர் பெரியவர் மாட்சிமிக்கவர் வேத்து வலிமை கொண்டவர் எவரால் வெல்ல முடியாதவர் இல்லத்துல சென்று பிராக்டிஸ் பண்ணி நிறைய இருக்கு எதையோ செஞ்சு எதையோ பார்த்து எதையோ வேஸ்டா டைம் இது பண்றது பதிலாக ஆண்டவருக்காக ஒரு சில நேரங்கள் ஜெபிப்பதற்கு நாம் செல்வோம். கடவுளுடைய மகனாக இருந்து அதிகாலை எழுந்து ஜெபித்தார். நம்ம குடும்பத்தில் எத்தனையோ துன்பங்கள் வேதனை கடந்து செல்கிறோம், இருந்தாலும் நம்ம கற்றுக்கொள்றதில்லை. இன்னை இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கணும். இறைவனிடமிருந்து நம்ம வந்து எல்லாவற்றையும் ஜெபத்தின் வழியாக பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் அறிவித்தது போல அருள் தந்தை சகாயதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள். பங்கு அலுவலகத்தில் நாங்கள் அவரை வாழ்த்தினோம். இன்று நாம் அனைவரும் சேர்ந்து அவரை வாழ்த்துவோம். இறைவன் அழைப்பிதழை ஏற்று மக்களுக்கு தொண்டு செய்ய ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டார். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே சமயத்தில் அவருடைய பெற்றோருக்கும் மற்றும் அவருக்கும் நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அவரை வாழ்த்தும் வண்ணம் நாம் அனைவரும் எழுந்து நின்று ஹாப்பி பர்த்டே என்ற பாடலை முதலில் பாடுவோம். Happy birthday to you, happy birthday dear father, happy birthday to you, may the good God bless you, may the good God bless you. மாணவர் மூவேட்டாக்கும்
மற்றவர்கள் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் என் ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு போயிருங்க, நான் அவருக்கு கொடுத்துட்றேன். காலையில் எந்த கடையும் திறக்காததுனால இது ஸ்வீட்டு வாங்கி வைக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே இருக்குங்களா உங்களோட ஆஃபீஸில்? இருந்ததுன்னா சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுத்துருங்க, பெரியவங்க ஸ்வீட் சாப்பிட்றது வேணாம், சுகர் இருக்கிற கிலோமீட்டர். ஓகே, அன்பு பிரியவர்களே, இன்றைய பிரசங்கத்தை நீங்கள் நன்றாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். தந்தையவர்கள் மிக அருமையாக மரியாதையாற்றினார். தொடர்ந்து நாம் ஆன்மீகத்தில் வளர அவர் நமக்கு உதவியாக இருப்பார். அவர் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் கூட கரங்களை உயர்த்தி அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் தந்தைக்காக ஜெபிக்குமாறு வேண்டுகின்றேன். கடவுளுடைய ஆசை தந்தை வழியாக நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். மீண்டும் ஒரு முறை பங்கு மக்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு என்னன்னா, நேத்துலேருந்தே கேக் கட் பண்ணிட்டே இருக்கேன். அவங்க கேட்குறாங்க எத்தனாவது கேக்கு எத்தனாவது கேக்குன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி நான் சொன்னால் இன்னும் முடியலை, இன்னைக்கு சண்டே, இன்னும் அடுத்து கனடா மாசன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க. ஒரு உங்களுடைய எல்லாமே இது உங்களுடைய ஒரு அன்பின் வெளிப்பாடு. எல்லாமே நீங்கள் வந்து ஒரு குருவின் மீது எவ்வளவு அன்பு வச்சுருந்துட்டு அது வெளிப்படுது. அது நானாக இருக்கட்டும் அது யாராக இருக்கணும், ஒரு குரு இந்த பக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அவங்கள வந்து இதோ பயிங்க. அப்போ அது வந்து அவங்கள செய்யும் பொழுது கடவுளுக்கு செய்கிறது. ஸோ இதை நான் எப்போவுமே நினைக்கிறது வந்து நம்ம கடவுளோடு இருக்கிறதுனால தான் மக்கள் நம்மளோடு இவ்வளவு அன்பாக இருக்காங்க. அந்த அன்பை தொடர்ந்து உங்களுடைய ஜபத்தின் வழியாக நான் கேட்டுக்கொள்கிறது. தொடர்ந்து எனக்காக ஜெபிங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க சாமியாருக்கு என்ன வேலை, திங்கிறதும் ஒரு பூசை வைக்கிறது இவ்வளோதான் வேலை. இந்த 20 நிமிஷம் பிரசங்கம் வைக்கிறதுக்கு அது எவ்வளோ உள்ளே போனால் தான் அங்கே நின்று சொல்ல முடியும். அது நிறைய பேர் தெரியறதில்லை. அவங்க நினைக்கிறாங்க ஏதோ சாமியார் வந்து கதையை அடிச்சுட்டு போயிடுறாருன்னு சொல்லிட்டு. அவங்களுக்குள்ளே நிறைய இருக்கும், எங்களுக்குள்ளேயும் இது இதை நிறைய இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து தான் வாழ்க்கும். உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும், எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அது ரூபங்கள் வேறு, அவ்வளோதான் சொல்ல, உருவங்கள் தான் வேறு, வேறு எதுவும் இல்லை. எல்லாமே சேம், சேம் பிளேட், சேம் பிளேட், வேறு எதுவும் இல்லை. ஸோ எனக்காக தொடர்ந்து இந்த குடும்பத்திற்காகவும் ஜெபிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவினவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.